ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எனது மனிதர்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரன்னிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. நீ வந்து இந்த 100 டேஸ் ஈவெண்ட்லாம் பண்ணலை, அதை பற்றி சொல்லலாம். ஒரு ரன்னிங் எப்படி பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் சொன்னாங்க. பட் எனக்கு இந்த ரன்னிங் பற்றி அவ்வளோவா ஒன்றும் தெரியாது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணேன், அதை எப்படி எப்படிலாம் சரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ரன்னிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாகட்டும், ரன்னிங் போயிட்டுருக்கிறவங்களாகட்டும், இல்லை நான் பெருசாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு லாங் ரன்னிங் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, நீ வந்து ஓடிக்கிட்டே இருக்க, அந்த ரன்னிங் பண்ணுற, பட் உனக்கு உடம்பு குறைய மாட்டேங்குது, அப்படியே இருக்குது, வெயிட் லாஸ் ஆகவே இல்லை, மறுபடியும் ஏன் ஓடுறது நிறுத்திட்ட, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆன்சராகவும் இருக்கும். தென் நான் என்ன தப்பு பண்ணேன் அந்த ரன்னிங் ஓடும்போது, ஏன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை, ஏன் நான் மறுபடியும் இந்த ரன்னிங் பண்ணுறதில்ல, கன்யூ பண்ணுறதில்ல விட்டுட்டேன் இப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். நான் வந்து இந்த நமக்கு வந்து ரன்னிங் போகும்போது எப்பயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டு கம்பெனின்னு தேவைப்படும். எப்பயுமே ஒரு ஜிம்முக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுவோம், நீ மச்சி நாளைக்கு வாடா ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி எனக்கு தேடுவோம், நாளைக்கு வா ரன்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா ஹெட்ஃபோன் போட்டு சாங் கேட்டுகிட்டே ஓடுவோம், யாருமே இல்லை கம்பெனி எனக்கு இல்லைனா, இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி நமக்கு வேணும். அப்படி எனக்கு ஒரு கிடைச்ச நல்ல ஒரு பெஸ்ட்டு கம்பெனி அப்படின்னு சொன்னால் இந்த HTOR ஆப். HTOR அப்படிங்கிறது 100 டேஸ் ஆஃப் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நேம் தான் வந்து அந்த ஆப்புக்கு வச்சுருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை வந்து அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அந்த 100 டேஸ் ஆஃப் ரன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டில். நீ வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை. அந்த ஆப் வந்து நம்ம நிறையா ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் இருக்கு இல்லையா, ஸ்ட்ராவா, கூகுள் ஃபிட், அமேஸ் ஃபிட், இந்த மாதிரி ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது. நம்ம ரன்னிங் போகும்போது, சைக்கிளிங் போகும்போது, வாக்கிங் போகும்போதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோங்கிறத அந்த ஜிபிஎஸ் மூலமாக அதை ட்ராக் பண்ணி சொல்லுவோம், இத்தனை கிலோமீட்டர் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து அந்த ஆப்பை வந்து இந்த HTOR ஆப்போட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஓடுறோமோ அந்த கவுண்ட்டை வந்து இந்த HTOR-ல வந்து எடுத்துப்பாங்க. இந்த HTOR ஆப்பில் அந்த 100 டேஸ் ஆஃப் ஈவெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. நான் வந்து லாஸ்ட் இயரில் வந்து அந்த ஈவெண்ட் பண்ணினேன், லாக்டவுன் காரணமாக அது வந்து மேலேருந்து போஸ்ட்போன்ட் ஆகி ஜூலைன்னு நினைக்கிறேன் ஜூலைக்கு வந்துருச்சு. அக்டோபரில் தான் அந்த ஈவெண்ட் முடிஞ்சுது, 100 நாள் ஈவெண்ட்டு. இந்த வருஷம் திரும்ப வந்து 2021 மே மாதம் கனெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒரு பெய்டு ஈவெண்ட்டு தான். பட்டு நான் வந்து பே பண்ணி தான் அந்த ஈவெண்ட்டுக்கு போனேன். பிகாஸ் அந்த ஈவெண்ட்டில் பே பண்ணுற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஈவெண்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அதாவது ஃபினிஷர் சர்டிஃபிகேட்டட் மெடல், தென் அந்த பேலன்ஸ் மணி வந்து அவங்க ஒரு சேரிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ட்ரஸ்ட்லாம் இருக்குது, அதுக்கு நல்ல விஷயம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 2 நல்ல விஷயம் வந்து கிடைக்குது. ஒன்று, நம்மளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டினால், தென் நம்ம பே பண்ணுற மணி வந்து ஒரு நல்ல பர்சனுக்கு போய் ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்யறது அப்படின்னு நினைக்கும்போது, ஸோ சிம்பிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அதில். இதில் வந்து ஃப்ரீ ஈவெண்ட்ஸும் நிறையா இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃப்ரீ விர்ச்சுவல் ரன்னிங் ஈவெண்ட்ஸ், சைக்கிளிங் ஈவெண்ட்ஸ் மட்டும்னா நிறையா லிஸ்ட் அவுட் வரும். அதில் நீங்கள் எதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம எதுக்காகனா, அதில் ஓடி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆன்லைனில் விர்ச்சுவல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, சாஃப்ட் காப்பி இல்லைனா ஹார்ட் காப்பி வீட்டுக்கு வருது. எனக்குலாம் HTOR அந்த 100 டேஸ் ஆஃப் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணும்போது சர்டிஃபிகேட் அண்ட் மெடல்லாம் வீட்டுக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்க, போஸ்டரில் வந்துச்சு. அது இப்போது பின்னாடி பார்க்குற பேக்ரவுண்டில் பார்க்குற சர்டிஃபிகேட்ஸ்லாம் கூட அந்த மாதிரி விர்ச்சுவல் ஈவெண்ட்டில் வாங்க சர்டிஃபிகேட்ஸ் தான். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஷோகேஸை வந்து ஹெல்த்தியாக அலங்கரிச்சிடலாம் இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு. ஸோ அதுக்காக நம்மளை வந்து நம்ம க்ரூம் பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட் கம்பெனியாக இருக்கும், நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்லாம் பார்க்கும்போது. சார் இதெல்லாம் மறுபடியும் ஓடணுமே, சர்டிஃபிகேட் கம்மியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டில் நான் ஜாயின் பண்ணேன். இதில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, அது இல்லாமல் நிறைய ட்ராபேக்ஸும் எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் நான் சரியான ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இல்லாத அப்படி இல்லாமல் நான் பண்ணங்காட்டி எனக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்துச்சு அதில். ஸோ அதை என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம், உங்கள்கிட்ட ஃப்ரீயாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. என்னென்னா, அந்த HTOR ஆப்பில் நான் வந்து ஸ்ட்ராவாவில் தான் ட்ராக் பண்ணேன். நிறையா சொன்ன இல்லையா, நிறையா ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் இருக்குது. நான் வந்து ட்ராக் பண்ணது ஸ்ட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில், ஸ்ட்ராவா, எஸ் இதுதான் அந்த ஸ்ட்ராவாவோட பேஜ், என்னுடைய பேஜ் இது. அதில் போயிட்டிங்கன்னா
நீங்கள் நிறையா ஃபேஸ்புக் மாதிரி தான், நிறையா ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு எவ்வளோ போடுறாரோ அதுக்கு லைக் பண்ணலாம். நம்மளுடைய ஈவெண்ட்ஸ்க்கும் அவங்க லைக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுறாங்க, டெய்லி நம்ம இத்தனை பேர் பார்க்குறாங்க, நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்ல விஷயம் தானே. எஸ், ஃபஸ்ட்டு டே, நான் ஃபஸ்ட்டு டே வந்து 100 days ஆஃப் ரன் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். டேட் என்னென்னா ஜூன் 27, 2020 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டே வந்து 2.63 kilometer ஓடிருக்கேன். ஃபஸ்ட்டு டே வந்து எப்பயுமே, அதாவது அந்த ஈவெண்ட்டில் வந்து மினிமம் 1 kilometer கம்ப்ளீட் பண்ணால் போதும். ரன்னிங் ஆர் ஜாகிங் வந்து டெய்லி வந்து 100 days 1 kilometer கம்ப்ளீட் பண்ணால் போதும். அவங்க வந்து டெய்லி ஒரு லீடர் போர்டு கொடுக்குறாங்க. நம்ம ஏஜ் கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்காங்களோ, இந்தியா ஃபுல்லாக இந்த ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு எல்லாமே ஒரு லீடர் போர்டு கொடுக்குறாங்க. அதில் நம்ம ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கம்மியாக ஓடணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. நான் வந்து ஒரு 2.63 ஓடுறேன். எனக்கு அந்த 2.63 அந்த நீங்கள் பெருசாக தெரியல, பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1 kilometer 1.52 kilometer அப்படி கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டே ஒன்றும் பெருசாக தெரியல. செகண்ட் டே 2.84, தேர்ட் டே வந்து 3.07, ஃபோர்த் டே 3.05 kilometer, ஃபிஃப்த் டே வந்து 3.16, சிக்ஸ்த் டே 3.31 kilometer, செவன்த் டே 3.20, எயித்து டே வந்து 3.13. இந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு 10-15 நாள் ஓடிட்டே இருக்கேன். 3 kilometers போயிட்டே இருக்குது. 3 kilometer வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு 16th வரும்போது ஒரு 4.5 வந்துட்டேன் நான், சாரி 4.45. 17th 2.15 ஏதாவது வேலை இருந்திருக்கும். 18th 3.30, 19th 3.31, 20th வந்து 5.30, 21 3 kilometer, 22 3 kilometer, 23 3 kilometer, 24 3.7, 25th 3.2, 26 வந்து 3.2, 27 3.1, 28 3.3, 29 3.3, 30th வந்து 5 kilometer பண்ணிட்டேன். சரி 30 நாள் ஓடிட்டோமே, நமக்கு வார்ம்அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 kilometer ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு மேலே 5 kilometer கீழே குறையக்கூடாது அப்படின்னு 31 பார்த்திங்கன்னா 32nd 5 kilometer, 33 34nd 35nd 36nd பார்த்திங்கன்னா ஒரு 6.50. திடீர்னு இடையில வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் வரும் இல்லையா, ஆர்வ கோளாறு ஓடுறது தான் அது. 6.50 5 kilometer ஓடனா கண்டிப்பாக 5 kilometer ஓடி இருக்கணும். அந்த அன்னைக்கு ஒரு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது, இன்றைக்கி கிளைமேட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 kilometer சேர்த்து ஓடிட்டேன். 37, 38th 6 kilometer, 39th 6.4, 40th 6 kilometer, 41st வந்து 7.60 ஓடினேன், 42 6.5, 43 6.2, 44 6.4, 45 6.1, 46 வந்து 6.6, 47 6, 48 6.1, 49 வந்து பார்த்திங்கன்னா 2.13. ஏதாவது லேட் டைம் வந்திருப்பேன் இல்லைனா, சாரி அன்னைக்கு வந்து டுடே ஐ கம்ப்ளீட்டட் டோட்டலி 8, பட் ஃபஸ்ட்டு 6 kilometer ஸ்ட்ராவா அன்ஃபார்ச்சுனேட்லி டோன்ட் ஒர்க். அந்த ஸ்ட்ராவா அப்ளிகேஷன் வந்து ஆன் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது வெயிட் பண்ணணும். அந்த ஜிபிஎஸ் வந்து கனெக்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் வரும் க்ரீன் கலரில், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு ரெக்கார்ட் எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராவா வந்து ஜிபிஎஸ் ட்ராக் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஓடுறது வந்து அதில் ட்ராக் ஆகாது. அப்படியான தான் நினைக்கிறேன் அன்றைக்கி. எஸ் டோட்டலாக 8 kilometer ஓடிருக்கேன். அன்றைக்கி வந்து 6 kilometer ட்ராக் ஆகலை, மறுபடியும் ஆன் பண்ணி 2.13 ஓடிருக்கேன். 50th 7-7 kilometer, 51st 6 kilometer, 52 6 kilometer, 53 6 kilometer, 54 6.2, 55 3.1, 56 6, 57 வந்து 5 kilometer, 58th 6.34, 59th பார்த்திங்கன்னா 8.14. அதுதான் ஹையஸ்ட்னு சொல்லுது ஸ்ட்ராவாவில். கங்க்ராச்சுலேஷன்ஸ், திஸ் ஆக்டிவிட்டி இஸ் யுவர் லாங்கஸ்ட் ரன்னிங் ஸ்ட்ராவா. ஓகே, மார்னிங் ரிலாக்ஸாக ஒரு வாக் போயிருக்கிறேன். 60th 60th ஈவினிங் ஓடிருக்கேன் 6.15, 61 6 kilometer, 62 6.3, 63 5.58, 64 பார்த்திங்கன்னா 10.30.
அன்றைக்கி தான் இன்னொரு விர்ச்சுவல் ஈவெண்ட் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு அதையும் சைமல்டேனியஸாக ஓடணும், நல்லா அது ரிசல்ட் கிடைக்கணும், நல்ல சர்டிஃபிகேட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். 65 பார்த்தீங்கன்னா 5, 66 2.0, 67 2.2, 68 3.3, 69 1 கிலோமீட்டர். அதாவது இப்போ 69 70 வரைக்கும், 69 வரைக்கும் அந்த 3.something 4 கிலோமீட்டர் 5 அப்படி மாறி மாறி 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ஓடிருக்கேன். அந்த 70 மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 1 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன். மினிமம் தான் கம்ப்ளீட், மினிமம் டார்கெட் என்னவோ அதை தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். 100th டே வரைக்குமே அதுதான், அந்த 30 அதுதான். என்ன ரீசன்னா இதுதான் மெயின். நான் வந்து எதுக்குமே டைம் கொடுக்கவே இல்லை அந்த ரன்னிங் ஈவெண்ட்டுக்கு. இப்போ நமக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குது, நம்ம அதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், நம்ம ரன்னிங் போக போகிறோம் அப்படின்னா மார்னிங் டைம் ஒதுக்கியிருக்கலாம், இல்லை ஈவினிங்கே வந்து அதுக்குன்னு ஒரு 1 hour ஒதுக்கியிருக்கலாம் நான். பட் அது ஒதுக்கவே இல்லை. கரெக்டாக அந்த டைமுக்கு போகிறது, அந்த 6 கிலோமீட்டர் ரன்னிங் 20 மினிட்ஸ் ஆகுதுன்னா 20 மினிட்ஸ் மட்டும் பண்ணுறது, திரும்ப வந்துடுறது. வார்ம் அப் வார்ம் டவுன் எதுவுமே ப்ராப்பராக பண்ணல. ஸோ அதனால் எனக்கு என்னாச்சுன்னா அந்த 69th நாள் பார்த்தீங்கன்னா நீ பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த நீ பெயின் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறி ஐடி பேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயின் வரும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணினா தெரியும், அத்லெட்டுக்கு எல்லாமே அந்த ப்ராப்ளம், நிறைய டெய்லி ரன்னிங் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அது எதுக்காக வரும்னா ஒரே மாதிரி ஒரே ஒர்க் அவுட்டை ஒரே ஸ்டைலில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து ஒரு ஜாகிங் போகிறேன்னா ஒரே ஸ்பீடில் ஓடிக்கிட்டே இருக்கிறது, உங்களுடைய பாடி வெயிட் போகிறோம், உங்கள் காலில் இறங்கிக்கிட்டே இருக்கும். ரன்னிங் பண்ணாலுமே வேரியேஷனாக பண்ணணும், கொஞ்சம் ஸ்பீடாக ஓடணும், வாக்கிங் போகணும், அப்புறம் செட்டில் ரன் அடிக்கும். அதாவது ஸ்டார்டிங்கில் லாங் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவோம் உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஒர்க் அவுட் இருக்குது, ரன்னிங் ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாமல் டேரெக்டாக போய் கிரௌண்டில் இறங்கி நான் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த ஐடி பேண்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பெயின் வந்துருச்சு. அந்த பெயினால் என்னால் 70 மேலே ஓடவே முடியல, நடக்கவே முடியல, சொல்லப்போனால் பயங்கரமான பெயின், காலையே எடுத்து வைக்க முடியல. ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாம் போய் அட்வைஸ் கேட்டேன், அவங்க வந்து டோட்டலாக நீங்கள் வந்து நிறுத்திடுங்க, ஓடவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி நான் வந்து வாக்கிங்காவது போய்க்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அந்த வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது இந்த டெய்லி வாக்கிங் போயிட்டே இருந்தேன், அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கும்போதுமே அந்த பெயின் இருந்துச்சு. அது வாக்கிங் அப்படி தான், அந்த 1 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் நடக்க முடியுமோ அந்த டைம் மட்டும் ஒதுக்கிறது, போகிறது நடக்கிறது வந்துடுது, இந்த மாதிரி இருந்தேன். ஸ்டார்டிங் டேஸில் கொஞ்சம் ஃபுட் பெயின் எனக்கு வர ஆரம்பிச்சிது. அந்த ஃபுட் பெயினை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக அது ஃபுட்வேர் மாற்றணும், ஷூ வந்து மாற்றணும்னு சொன்னாங்க. நல்ல பிராண்ட் வாங்கி கொடுங்க சொன்னாங்க, அடிடாஸ் நைக் இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. நான் வந்து டெக்காத்லான் ஷோரூமில் கலஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணேன், ஒரு 1900 சம்திங் வந்துச்சு அந்த ஷூ. அது ஆஃபரில் கிடச்சிது எனக்கு, 1500 சம்திங்கில் ஆஃபர். அப்போது வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் செய்யலது, அதனால் அந்த ஆஃபரில் வாங்கிட்டு வந்து நல்லவே இருக்கு, இன்னமும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன கேட்டாங்கன்னா, நீ வந்து இவ்வளோ நாள் ஓடுற, ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்க, பட் உன்னுடைய வெயிட் லாஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பண்ண தவறுகள் என்னென்னா, என்னுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் நான் மாற்றவே இல்லை. நாம் என்ன சாப்பிடுவோமோ நார்மலாக கார்போஹைட்ஸ் ரைஸ் சாப்பிடுவோம், நிறைய சாப்பிடுவோம், அதை வந்து அப்படியே கன்யூ பண்ணிகிட்டே இருந்தேன். அது இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண பசி அதிகமாக எடுக்கும், இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம்னு தோணும். நான் அதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே எந்த ஒரு தடையுமே பண்ணல, ரன்னிங் பாட்டு கொடுப்பாக ரன்னிங் போயிட்டுச்சு, சாப்பாடு பாட்டு கொடுப்பாக சாப்பாடு போயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னோடய வெயிட் லாஸ் ஆகவே இல்லை. இன்னொன்று, நீங்கள் வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு 10 பார்ப்பாங்க, ஓ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் உங்களை கேட்பாங்க, நீ 10 ஒர்க் அவுட் பண்ணுற உங்கள் உடம்பு குறையவே இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து உங்களோட டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம், ஏன்னா நீங்கள் ஒரு 4 அந்த உடம்பு ஏறி இருக்கும், அதை வந்து ஒரு 10 குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6 1 பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க. நாளைக்கு நீங்களே உடம்பு ரெடி பண்ணி திரும்ப கூட இப்போ பரவாயில்ல ஒர்க் அவுட் பண்ணால் நல்லா ரெடி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வர இதுதான், இப்போ 4 பண்ணுவேன் நான் அப்புறம் பண்ண மாட்டான், அப்புறம் என்னடா நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கோம், உனக்கு வயிறு குறையில உடம்பு குறையில அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான், நல்ல நல்ல நோக்கத்தோடையும் சில பேர் சொல்லலாம், பட் அந்த வார்த்தைகள் நமக்கு டிமோட்டிவேஷனாக தெரியும். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், நம்ம 10 பண்ணுறோம், உடம்பு குறையவே இல்லை, சார் ஒர்க் அவுட் பண்ணி என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிடும். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் மூளைக்குள்ளே கொண்டு போகாதீங்க, கண்டிப்பாக உடம்பு குறையும். நீங்கள் ஒரு 6 கண்டினியூ பண்ணணும், இடையில நீங்கள் மறுபடியும் நான் வந்து ஒரு 3 பண்ணேன், மறுபடியும் 2 விட்டுட்டேன் மறுபடியும் பண்ணுறதுனாலும் அந்த வெயிட் லாஸ் ஆகாது, மறுபடியும் ஏறும் உடம்பு, எவ்வளோக்கு எவ்வளோ ஆச்சோ திரும்ப ஏறும். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாற்றிக்கோங்க. காலையில் எப்படி இருந்துச்சு ப்ரெஷ் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதும் ஒரு கடன் அப்படின்னு நினச்சிக்கோங்க.
நான் வந்து ஃபைனலி இந்த வீடியோவில் வந்து இது வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நான் வந்து என்னென்ன பலன்கள் அனுபவித்தேன் இந்த 100 டேஸ் ஆஃப் ரன்னிங்கில், ரன்னிங் போகிறதுல என்னென்ன வந்து நான் தவறுகள் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான், நீங்கள் இந்த தவறுலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து மெயினாக பண்ண தவறு டைம் ஒதுக்காது தான், ஒரு இதுக்கு டைம் ஒதுக்கணும். ஒர்க் அவுட் பண்ணுறோம்னா ஒரு 1 மணி நேரம் டைம் ஒதுக்கி அதுக்கு வார்ம் அப் வார்ம் டவுன் அந்த ஒர்க் அவுட் செஷன் கரெக்டாக முடிக்கணும். நம்ம வந்து அவசரமாக போய் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிட்டு வரக்கூடாது. நீங்கள் அதுவும் நீங்கள் ஒரு பிஎம்ஐயில் ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டியில் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வார்ம் அப் பண்ணாமலாம் ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது. அவங்க தான் மெயினாக அதை கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் ஐடில் வெயிட் இருக்கிறவங்களுக்கு பெருசாக அது பாதிக்காது, அவங்களுக்கு வெயிட் இருக்காது, பாடியில் நார்மல் வெயிட் தான் இருக்கும், அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். நம்ம ஓவர் வெயிட் இருக்கிற பர்சன்ஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் எடுத்ததையும் அந்த மாதிரி ஓடக்கூடாது, உடனே குறைக்கணும், ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் பொறுமையாக தான் தெரியும். ஒரு வீக்குக்கு ஒரு 1/2 கிலோ இந்த 1 பவுண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒரு கிராஜுவலான வெயிட் லாஸ். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. நான் பண்ண தவறுகள்லாம் என்னென்னு சுட்டி காட்டியிருப்பேன் உங்களுக்கு. இதில் நல்ல விஷயம்லாம் எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயம் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.